எம்எம்எஃப்ஏ குழும அன்பு ரசிகர்களுக்கு என் முதற்கணிந்த வணக்கம், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எம்எஸ்சி பாட்டை கேட்டு லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. தட் இஸ் அல்டிமேட் பீஸ் யூ வில் கெட் ஃபார் எவர். தேங்க்யூ. இன்றைக்கி விஸ்வநாத் சார் எப்போதும் சொல்வார், குருவித்தரையில் எவ்வளோ தலை வைக்க முடியும், பணங்காய் வைக்க முடியுமா, எவ்வளோ வைக்க முடியுமோ அதை வச்சு தான் அந்த அதுக்கு அது எவ்வளவு முடியுமோ அது மாதிரி தான் நான் பின்னணி குரல் செலக்ட் பண்ணுறது அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ணவங்க தான் அந்த காலத்தில் ஜென்மராராணி எஸ்வி கிருஷ்ணன், யமுனாராணி எஸ்வி கிருஷ்ணன், ஏஎல் ராகவன் அவங்கள்லாம். அப்புறம் இப்படி காலப்போக்கில் எல்லோரும் சூட்டு கோட்டு போட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு கையில் சிகரெட்டு வச்சுக்கிண்டு டுவேட் பாடுறது அந்த மாதிரிலாம் வர காலங்கள் வந்தும்போது யமுனாராணி இருந்தாங்க. அப்போது வந்து எல்ஆர்ஈஸ்வரின்னு ஒரு அம்மா வந்தாங்க. இந்த எல்ஆர்ஈஸ்வரியை கொண்டு வந்த வாய்ஸ் வந்து அவருக்கு அந்த அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு உண்டு, ஒரு சவுண்டு, அந்த பர்டிகுலர் சவுண்டு, ஒரு எ பர்சன் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் த்ரூ த கார்டு. அந்த கார்டு வந்து அந்த வாய்ஸ் கார்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்ததுன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுவார், இதை கொடுத்து பார்க்கலாமே, அதை மாதிரி கொடுத்து பார்க்கலாமே, இந்த சுரத்தை கொடுத்து பார்க்கலாமே, இந்த ரேஞ்சுக்கு போகலாமே அப்படிங்கும்பொழுது ஸ்லோவாக வந்து நல்ல இடத்த பின்னணி பாடல்கள் இடத்துல பிரமாதமாக ஆக்குபை பண்ணாங்க சவுந்தரராஜ சுசீலா மாதிரி எல்ஆர்ஈஸ்வரி. ஜானகியை கொடுக்கறதுக்கும் எல்ஆர்ஈஸ்வரி கொடுக்கறதுக்கும் காரணங்கள் உண்டு. அப்படிலாம் பாட்டு கேட்கும்போது அதனுடைய நம்மளும் ஓகே இது கரெக்டு தான் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி எல்ஆர்ஈஸ்வரி நிறைய பாடி ஹிட்டான சாங்ஸு நிறைய உண்டு. சோலோ சாங்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் சோலோ சாங்ஸ். ஆனால் சிலோன்னு வைக்கலன்னா பல பாடல்கள் அப்கோர்ஸ் ஏஜ் குரூப்பில் உங்களுக்கெல்லாம் இந்த பாட்டெலாம் கேட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி அப்ஸ்க்யூராக இருக்கிற சாங்ஸ் தாங்கிறது அவங்களே ஒப்புத்துப்பாங்க. அந்த மாதிரி பாடல்கள் ப்ரில்லியண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். டெக்னிக்கல் அரேஞ்ச்மெண்ட் வைஸ், ஆர்கெஸ்ட்ரேஷன் வைஸ், இந்த வாய்ஸ் ரேஞ்சு, அதில் இருக்கிற இந்த ஆக்சண்ட்டு, இதுக்கு சரணத்துக்கு பல்லவிக்கு உண்டான டிஃப்ரெண்ட் ஆக்சண்ட்டுக்கு, அந்த வாய்ஸ் மாடுலேஷனுக்கு, அந்த மாதிரி அப்ஸ்க்யூரான சாங்ஸ், வெரி அப்ஸ்க்யூரான சாங்ஸை தேர்ந்தெடுத்து உங்களுக்காக தொகுத்து அனுப்புகிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். முதல் பாட்டு எல்ஆர்ஈஸ்வரி எப்படி பாட வச்சுருக்காரு பாருங்க, நம்பவே முடியாது. அந்த பீரியடில் நிறைய வெஸ்டர்ன் டியூன்ஸு, நிறைய கிளப் டான்ஸுக்கு உண்டான சாங்ஸ்லாம் வந்திருந்த காலத்தில் பாணிஸ்ரீக்கு படத்துக்கு ஒன்றுக்கு மௌனம்தான் பேசியதுன்னு ஒரு பாட்டு, என்ன சப்டியூடாக அன்அசியூமிங்காக வாய்ஸ் ஒன்று பாடியிருக்காருன்னா, எல்ஆர்ஈஸ்வரி பாடியிருக்காருன்னா, இந்த பாட்டுக்கு அப்புறம்தான் விஸ்வநாதன் புரிஞ்சின்றது அம்மா வந்து இந்த மாதிரியும் பாடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த கொடுத்தாரு. என்ன ஒரு எக்ஸலண்ட் செலெக்ஷன் பாருங்கள் இந்த பாட்டுக்கு, கேளுங்க. மௌனம் தான் பேசியதோ மயக்க
நான் முதல்ல வச்சிட்டேன். ஏன்னா இவர் மௌன புரட்சி, அவங்க வாய்ஸில் ஒரு செரீன், டோட்டல் செரீனிட்டி இன் இயர் வாய்ஸு, அந்த மாடுலேஷன், அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனே டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட் லெவல். விஸ்வநாதன் வந்து பேங்கர்ஸோடு கலந்து அடிப்பார் ரித்தமெல்லாம். இதில் இருக்கிற பெர்ஃபெக்ட் தபேலாவுடைய கிளாரிட்டி, அந்த பஞ்சிங் பியானோ அக்கார்டியன், அந்த அப்புறம் க்ளோசிங் செரிமனி, அந்த வயலின் கடைசியில் முடியிறது பாருங்க. தோஸ் ஆர் ஆல் திங்ஸ் விச் வி ஹார்ட்லி அண்டர்ஸ்டுட் தோஸ் டேஸ். அதோடய வேல்யூ அப்புறமா கேட்க 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 அதனுடைய வேல்யூ, அது ஸ்டோரி அடிஷனாக இருந்தால் எப்படிங்கலாம் தெரியும். அப்புறம் அடுத்த பாடல்கள், நான் ஒரு மூணு பாடல் வந்து ஃபோக் சாங்ஸ், ப்ரில்லியன்ட் சாங்ஸ் எல்லாம். இந்த சாங்ஸை நான் ரிலே பண்ணுறேன். இது வந்து அப்ஸ்க்யூர் சாங்ஸ், சிலோனை பொறுத்த மட்டும் பாப்புலர். நான் நம்ம நம்மளை மாதிரி எங்கள் ஏஜ் குரூப்பாரும் நிறைய கேட்டிருப்பான். ப்ளீஸ் லிசன். Oh!
இது மார்கழி மாதம், இது உன் பனிக்காலம், கண்ணம் மயக்குது மோகம், ஏன் நடந்தது தேகம். பம்பு பண்ணும் சின்ன பொண்ணே, வேற ஆளே பாரு, அதுக்கு வேலை இருக்கு நிறைய. எனக்கு போக்குள்ளே யாரம்மா, கெந்தன் பொழப்ப கெடுக்குறியே நியாயம்மா.
யார கேட்டு மேளம் பத்து எவண்டி உனக்கு தாலி கட்ட என்ன நினைச்சு நம்ம ஊரு பண்ண யாரு பொண்ணு இருக்க போள்ளே யாரம்மா எந்தன் பொழப்ப கெடுக்குறியே நியாயம்மா பொம்பளைக்கு கண்ணு ரெண்டு புத்தி மட்டும் கோடி உண்டு கூடி ஒண்ணா பாடியிருப்போம் பாடி போவோம் மாமன் பொண்ணு நாம பொருத்தமான இந்த ஏ மாமா கோபமா அப்படிங்கிற பாட்டில் எல்லாரும் சரி ஓகே அக்கம்பரிமெண்ட் யாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிருத்தானா வெரி நைஸ் ஆஃப் யூ கண்டுபிடிச்சிட்டா ஓகே தட் இஸ் ஜிகே வெங்கடேஷ் ஜிகே வெங்கடேஷ் இந்த மாதிரி மூணு நாலு பாட்டு விஸ்வநாதனுக்கு மோர் தேன் தட் ரேதர் அந்த காலத்தில் பாடியிருக்காரு இந்த மாதிரி இன்டர்மீடியண்ட்டாக பாடுறது நிறைய பாடியிருக்காரு அப்புறம் தம் இதில் ஹம்மிங்லாம் நிறைய கொடுத்துருக்காரு நாகம்மா முல்லை இது
நாட் மிஸ்டேக்கன், ஒவ்வொரு பாட்டிலையும் நீங்கள் டோட்டலாக கேட்குற கான்செப்டை தவிர்த்து, விச் நார்மலி வி ஆர் டூயிங், அவர் யூஸ் பண்ணியிருக்கிற ரித்தம்லாம் பாருங்கள் ஒவ்வொரு பாட்டுக்கும், அதுலேயும் ரித்தமில் வேரியன்ஸு, சரணம் சரணம்க்கு ஒன்று, பல்லவிக்கு ஒன்று, அப்புறம் இன்டர்லூடுக்கு ப்ரிலூடுக்குலாம் ஒன்றும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அந்த செலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் சவுண்ட், ஃபோக்குனாலும் சரி, அந்த ஃபோக்கில் உண்டான ரித்தமெல்லாம் பாருங்கோ. எந்த பீரியடு எல்லாம் 60s, அந்த பீரியட்லேயே எல்லாம் எல்லா ரித்தமும் யூஸ் பண்ணியாச்சு அவர். அப்புறம் ஃபியூஷன் எல்லாம் கேஷுவலாக வந்துடுச்சு. இந்த லாஸ்ட்டு சாங்கில் முத்துமலை நாகமால மெடிட்டரேனியன் அப்படியே ஃபோக்கோடு வந்து நம்மளுடைய கிளாசிக்கலும் வர மாதிரி ஒரு டச், அது அதாவது மைண்டில் என்ன ஓடுறதுனே தெரியாது, அப்படி ஒரு பாட்டு, அது என்ன ஒரு பேஸ் பாருங்கோ, டு கீப் பேஸ்ன்னு சொல்கிற மாதிரி அந்த ஸ்பீடு பாருங்கோ, அந்த ஸ்பீடுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சரி எல்லா ரீசனையும் சரி எப்படி ஒர்க் பண்ணியிருக்கா பாருங்கோ. தனித்தனியாக அந்த அந்த கான்செப்டெல்லாம் தனித்தனியாக நீங்கள் கேட்டுட்டு அப்புறம் கேட்டீங்கன்னா யூ வில் என்ஜாய் மோர். தேங்க்ஸ், தேங்க்யூ. நான் ஒலிபரப்ப போகிறது எல்லாரும் ஈஸ்வரிய இந்த பாட்டுக்கு, வேறு யாரும் இந்த மாதிரி பாடியிருக்கக்கூடாது. அந்த சீனுடைய சிச்சுவேஷன், ஜெயலலிதாவுக்கு மோஸ்ட் சூட்டட் வாய்ஸ் என்னை பொறுத்த மட்டும் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா தான். எனி சாங், அவங்களுடைய சொஃபிஸ்டிகேஷனுக்கு, அவங்களுடைய அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்க்கு எல்லாரும் ஈஸ்வரியுடைய வாய்ஸோ, எல்லோரும் ஜெயலலிதாவோட ஒரிஜினல் வாய்ஸுக்கே சூட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு ட்ரங்கன் பிஹேவியரில் அவங்க எப்படி அதை பாடியிருக்காங்க, எப்படி அந்த அந்த ஒர்க்கு வந்து, அந்த சரணம் ஒர்க்கு வந்து எப்படி எப்படி ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஸ்டார்டிங் ப்ரெலூடை பாருங்கோ, அந்த ப்ரெலூடெலாம் என்ன மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு கேளுங்களேன். இது பாவம்.
Bye.
யாருக்கு யார் சேலஞ்ச் பண்ணுறா விடுறான்னே தெரியாது. இந்த பாடல்கள்லாம் அவங்க என்ன டியூன் கிரியேட் பண்ணாலும், என்ன ஸ்வரங்கள் கொடுத்தாலும், என்ன ரேஞ்ச் கொடுத்தாலும் எஃபர்ட்லெஸ் சிக்ஸர் தான் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு அசட்டு அந்த பீரியடில் அந்த பாவத்தை கொண்டு வந்துடுவாங்க. கிளப் டான்ஸ்னால் அது வெஸ்டர்ன் மியூசிக்னு அதோட ஸ்டைல், ஃபோக்குன்னு அதோட சரி. நீங்கள் கேட்டிங்களே ரெண்டு மூணு ஃபோக் சாங் போட்டிருக்கேன். இப்படி ஒரு படைப்பு, இப்படி ஒரு படைப்பு இன்னொரு படைப்போடு சேர்ந்தது. அப்போ வந்து ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தானே அந்த காலத்தில். அப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். காட் பிளெஸ் ஆல்.